ஐயா, நம்ம விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கம், விசுவாசம்தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாம் பைபிள் இருந்துச்சா? இல்லை. ஆபிரகாமுக்கு டீச் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தால ஒரு ஆசாரி இருந்தார். ஆனா உங்களுக்கு புதிய ஏற்பாட்டு சபையில ஓய்வு நாள் இருக்கு, ஃபுல் பைபிள் இருக்கு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பவுல் எழுதின ரெவலேஷன் இருக்கு, வார வாரம் பாஸ்டருடைய ப்ரீச்சிங் இருக்கு. நாம் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்து கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பந்தி இருக்கு, உங்க கையில பைபிள் இருக்கு. அப்ப ஆபிரகாம் ஒரு 8-9 தடவை தான் அவன் கர்த்தரவனோடு பேசினார். அவனுக்குள்ள அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் இருக்குமையானால், தான் நம்புவதை நம்ப முடியாவிட்டாலும் நம்பிக்கையோட விசுவாசித்தான், விசுவாசித்து கொண்டே இருந்தான் என்பது உண்மையானால், எவ்வளவு சோர்சஸ் நமக்கு இருக்கும் போது நமக்குள் எவ்வளவு பெரிய விசுவாசம் காணப்பட வேண்டும்.